வெல்கம் டு டிராவல் மச்சி. இனி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்க மதுரந்தபுரத்தில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரந்தபுரத்துலேயே வந்து செம்ம ஃபேமஸான ஒரு சூப் கடை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சூப் கடை பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஃபேமஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட்டம் ஆளும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த சூப்பில் என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஸ்டார்ட். சூப் கடையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரந்தபுரம் மெயின் ரோடு அண்ட் முகலி பக்கத்தில் தான் இந்த கடை வந்து இருக்குது. இங்கே வந்து எங்கே கேட்டாலும் நீங்கள் சூப் கடை எங்கே இருக்குன்னு கேட்டாலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடை தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இந்த கடை இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாசி மாதம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன்லாம் அந்தளவுக்கு பெருசாக போகாது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இன்னும் வந்து போய்கிட்டே இருக்குது. அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாவோட நண்பரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணது. ஆரம்பத்துல இருந்து அது பண்ணிட்டு இருக்கனால அந்த பழக்கத்துல அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எனக்கும் ஒரு சூப் கொடுத்துருங்க, ஒரு 100 பக்கோடா போட்டுருங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பு தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்குது. சூப்னாலே கண்டிப்பாக வந்து அந்த சின்ன ஒரு பீஸு அப்புறம் கொஞ்சம் கொழுப்புலாம் கலந்து அந்த சூப்பை பார்க்கும்போது தான் அந்த சூப்போட ஒரு இதான்ப்பா சூப் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் வந்து இந்த சூப்பை பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஆனால் டேஸ்ட் எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஆம்பியன்ஸே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஒரு சின்ன ரோட் ஓரமாக கடை இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து நின்று சாப்பிட்றதுக்கு, அது நல்லா நின்று சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைட்லலாம் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சில்லுன்னு ஒரு லொக்கேஷனில் சூடாக ஒரு சூப்பு, அந்த சூப்பு கூட சேர்த்து பார்த்திங்கன்னா சூடாக ஒரு சிக்கன் பக்கோடா வேறு. இந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிடும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க மனசு இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மனசு இங்கே விட்டு போகிறோமா இல்லையான்றத டேஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பூன் இஸ் த பெஸ்ட் ஸ்பூன். வாவ், சூப்பருங்க. கடையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல விசாரிச்சு தான் வந்தோம். இங்கே சூப் கடை எங்கே இருக்குது இங்கே இருக்குது கேட்டு எல்லாருமே வழி சொல்லி தான் இங்கே வந்தோம். அவங்கெல்லாம் வழி சொன்னதுக்கு வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப் தான் அப்படின்றது வந்து காரணம் வந்து இப்போ புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆட்டுக்கால் சூப்பு பட்டே கலப்புது, காரம் சும்மா சுல்னு சூப்பராக போட்டிருக்காங்க. சூப்புக்கே ஏற்ற ஒரு காரத்தை வந்து போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது ஆட்டுக்கால் சூப்பு, வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குது. ஒரு அழகான ஒரு சிக்கன் பக்கோடா, அது மட்டும் இல்லாமல் மட்டன் சூப் வித் சிக்கன் பக்கோடா, அந்த காம்பினேஷன் தான் வந்து இங்கே இருக்கிறதுல ஹைலைட்டு. செம்மையான ஒரு காம்பினேஷன், மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் பக்கோடா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். வா, சுட சுட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெப்பர்லாம் தூவி, ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் பெப்பர்லாம் இருந்துச்சு, இப்போ இந்த சிக்கன் பக்கோடையிலே வந்து கொஞ்சம் பெப்பர்லாம் தூவி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. கலரே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொன் நேரத்தில் வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப பொன் நேரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வாவ்,
மேலே இருக்க மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலாலாம் வந்து அவங்க உங்களோட பெரிய ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மலாக ஒரு சிக்கன் பவர கடையில் இருக்க அந்த ஒரு மசாலா டேஸ்ட்டு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கலர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேஎஃப்சிலலாம் வந்து மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்றக்காக ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட் ஃபீலை வந்து இங்கே கொடுக்குது. பட் அவங்களோட ரெசிபி வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க, அந்த என்ன மேஜிக்னு தெரியல. அந்த மேஜிக் உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்த மக்களோட கூட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சூப் கடைக்கு வந்து சூப்புன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சூப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் மட்டன் சூப் வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட அந்த சிக்கன் பக்கோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரெண்டுத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்களும் இந்த சைடு எங்கேயாச்சும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அண்ணங்க சூப் கடைக்கு வந்து இந்த சூப்பர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இனி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்சு இதோட முடியுது. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்சில் இந்த கடை வந்து பாஸ் ஆகிடுச்சு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட் அல்டிமேட்டு. ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்ச் மூலமாக உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணனும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் மச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.